ஒரு கதை சொல்லட்டுமா சார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா 40 லட்சம் ரூபாய்க்கு டைமண்ட்ஸ் வச்சுருந்தாராம். அந்த 40 லட்சம் ரூபா டைமண்ட்ஸ் சும்மா கீழே கிடந்துச்சான். வணக்கம், நான் உங்கள் எம்கேடி. சிம்பிளாக சின்னதாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஷூட் வந்து எலாபரேட்டிவாக போயிருச்சு. ஆனால் கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லி 5 to 6 இந்த டைம் இருக்கும். இந்த டைமில் வந்து அவுட்டோரில் ஷூட் பண்ணலாம், அப்புறம் இன்டோரில் ஒரு செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. அண்ட் பை த பை அந்த டைமண்ட் நெக்லஸு சந்தோஷ் அண்ட் அந்த பிளான் பண்ண ஃபோட்டோகிராஃபர் அங்கே வந்து எலிஃபென்ட்ஸ் அண்ட் பேனல் அந்த இது போட்டிருக்கோம். அதில் ஒரு லுக்கு, அவுட்டோர் லுக்கு. ஸோ நாங்கள் இங்கே டெம்பரரியாக லைட் செட் பண்ணுறீங்க. இப்போ ஈவினிங் அந்த பில்லர் லுக்கு வந்து முடிச்சாச்சு. அந்த அதில் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷாட்டு, ஒரு எலிஃபெண்ட்டாக ஃப்ரண்ட்டில் இருக்கும், இன்னொரு எலிஃபெண்ட் பேக்கில் இருக்கும், மிட்டில் வந்து நம்ம மாடல் இருப்பார். 7200 அண்ட் கோடாக்ஸ் லைட் யூஸ் பண்ணியிருக்கான். இந்த லுக்கு வந்து நான் இப்போதைக்கு ரிவீல் பண்ணல, ஏன்னா என்ன ரீசன்னா அது வந்து ரங்கராஜ் விளாக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த விளாகில் இந்த லுக்கை வந்து ஃபுல்லாக ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் ஷாட்டாக தான் பார்த்துருப்பீங்க. ஒரு தம்ப்நெயில் எடுக்கணும்டா. எடுத்துலாம். என்னென்னா இந்த இந்த நான் நெக்லஸ் இருக்குல்ல, நெக்லஸை வச்சு இது பண்ணுற மாதிரி ஒரு தம்ப்நெயில். ஒரு கதை சொல்லட்டுமா சார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா 40 லட்சம் ரூபாய்க்கு டைமண்ட்ஸ் வச்சுருந்தாராம். அந்த 40 லட்சம் ரூபா டைமண்ட்ஸு சும்மா கீழே கிடந்துச்சான். அதை வந்து ஒரு விளாகர் கையில் கிடச்சதுன்னா என்ன பண்ணலாம்? 4 லட்சம் இட்லி சாப்பிட்லாம். அந்த ராஜா பின்னாடி இருக்காரு. போயிட்டார் ராஜா. இதுக்கு மேல வந்து எனக்கு கதை சொல்ல தெரியல. ஒரு கதை சொல்லட்டுமா சார்ன்னு கன்றாவி கதையை சொல்ல. ஆக்சுவலா இந்த டைமண்ட் நெக்லஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷூட்டுக்கு கொண்டு வந்த இந்த டைமண்ட் நெக்லஸ் நான் வந்து ரியலா இருக்காதுன்ட்டு எடுத்து விளையாடிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது ரியல் நெக்லஸ் பார்த்து அப்படின்னாங்க. 40 லாக்ஸ் பார்த்துனாங்க. விஸ்வா தேவ்ஜி அனிருத்தனா. ஸோ அவர் வந்து நான் ஃபோட்டோ அனுப்பினோடனே ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அனுப்புனேன். அதை பார்த்துட்டு அவர்கிட்ட இருக்கிற கலெக்ஷனில் இதுக்கு மேட்சாக ஒரு 2 பீஸ் கொடுத்து விட்ருக்காரு. அதை தான் நம்ம இந்த ஃபோட்டோஷூட் யூஸ் பண்ண போகிறோம். நானும் வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் பார்த்தேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்கேடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டு தென் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் எம்கேடி. பை.